கிராம மிஷனரி இயக்கத்தின் சார்பாக உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறோம். எமது மோட்ச பயணம் என்கிற தின தியான இதழின் இன்றைய தியானத்தின் தலைப்பு, இன்னும் ஒருவன் இருக்கிறான். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று. சங்கீதம் 118:22-23. இஸ்ரவேலின் முதல் அரசன் சவுல், அவனது கீழ்ப்படியாமையின் காரணமாக தேவன் அவனை புறக்கணித்தார். அடுத்து தாவீதை அரசனாக்க தேவன் முடிவு செய்தார். எனவே தாவீதின் தகப்பனாகிய ஈசாயின் வீட்டிற்கு போகும்படி தேவன் சாமுவேலிடம் கூறினார். அப்போது தான் தெரிந்து கொண்டவனை அபிஷேகம் செய்யும்படியும் கூறியிருந்தார். அதன்படி அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டன. ஈசாயிக்கு 8 குமாரர்கள். அவர்களில் 7 பேர் அழைக்கப்பட்டிருந்தார்கள். இவர்கள் அனைவரும் அரசாங்க பணியில் இருந்தார்கள். சாமுவேல் இவர்களில் ஒருவனை அபிஷேகிப்பார் என்று நினைத்தார். ஆனால் ஆண்டவர் இந்த 7 பேரையும் நிராகரித்தார். அப்போது சாமுவேல், வேறு யாரும் உன் பிள்ளைகள் இருக்கிறார்களா என ஈசாயிடம் கேட்டார். அப்போது எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான் என ஈசாய் மிக அலட்சியமாக கூறினான். அவன் பெயரை கூட அவன் தகப்பன் சொல்லவில்லை. காரணம், தாவீது பாராட்டப்பட்டவன். அவன் ஆடு மேய்ப்பதால் அவன் தகப்பனால் வேற்றுமை பாராட்டப்பட்டான். அவன் தகப்பன் அவன் பெயரை சொல்லக்கூட விரும்பவில்லை. தாவீதின் தொழில் அற்பமானது. அநேக பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்குள்ளேயே வேற்றுமை பாராட்டுகிறவர்களாக இருக்கிறார்கள். இன்றும் பல குடும்பங்களில் இந்த வேற்றுமை பாராட்டுதல் உள்ளது. அழகானவர்கள், திறமை உள்ளவர்கள், நன்கு படித்தவர்கள் என தங்கள் பிள்ளைகளுக்குள்ளேயே வேற்றுமை பாராட்டுகிறவர்களாக இருக்கிறார்கள். நம் தேவன் அற்பமானவர்களையும் உயர்த்தி அவர்களையும் கனப்படுத்தும் தேவன். தாவீது புறக்கணிக்கப்பட்டவன். அவன் அனைவரிலும் சிறியவன். அவன் தொழில் எளியது. அவன் சகோதரர் அரசாங்க பணியில் யுத்த வீரர்களாக இருந்ததால் அவர்களுக்கு நல்ல உடற்கட்டு இருந்தது. ஆனால் தாவீதிடம் சிறப்பாக சொல்லக்கூடிய அளவில் பெருமைக்குரிய காரியங்கள் எதுவும் இல்லை என அவன் பெற்றோர்கள் முடிவு செய்திருந்தார்கள். ஆனால் தேவன் அவனை புறக்கணிக்கவில்லை. இன்று நம்மை நம் குடும்பத்தினர் புறக்கணித்திருக்கலாம். ஆனால் நம் தேவன் நம்மை ஒருபோதும் புறக்கணியாதவர். தாவீது அற்பமாக எண்ணப்பட்டவன். வயது குறைந்தவன். சிறந்த பணி எதுவும் இல்லை. எனவே அவனுக்கு அவன் பெற்றோர் எந்த மதிப்பும் கொடுக்கவில்லை. இன்று உலகம் நம்மை வெளிப்புற தோற்றம், உயர்ந்த பணி, செல்வ செழிப்பு இவற்றிற்கே முதலிடம் கொடுக்கிறது, கனத்தை கொடுக்கிறது. ஆனால் தேவன் நம்முடைய இருதயத்தையே காண்கிறவராக இருக்கிறார். மனிதன் முகத்தையும் சரீர வளர்ச்சியையும் மட்டுமே பார்க்கிறான். மனிதன் பார்ப்பதற்கும் தேவன் பார்ப்பதற்கும் வித்தியாசம் உண்டு. இன்று நாம் ஒருவேளை தாவீதை போல இருக்கலாம். நம் பெற்றோர் நம் மீது வேற்றுமை பாராட்டி நம்மை புறக்கணித்து மற்றவர்களுக்கு முதலிடம் கொடுக்கலாம். ஆனால் தேவன் ஒருபோதும் நம்மை புறக்கணிக்கவோ, வேற்றுமை பாராட்டவோ, அற்பமாக எண்ணவோ மாட்டார். குடும்பத்தால் அற்பமாக எண்ணப்பட்ட தாவீதின் பெயரை 1083 முறை வேதத்தில் எழுதி வைத்த தேவன் அவனை கனப்படுத்தியுள்ளார் என்பதே அதற்கு சான்று. இன்று தேவன் நம்மை கனப்படுத்தி உயர்த்த காத்து கொண்டிருக்கிறார் என்பதே உண்மை. இன்றைய நாளுக்கான ஜெபக்குறிப்பு. நமது ஊழியத்தை தாங்கும் பங்காளர் குடும்பங்களை தேவன் ஆசீர்வதிக்க, புதிய பங்காளர்களை தேவன் எழுப்பித்தர நாம் ஜெபிப்போமா?